எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐபிஆர் அண்ட் நாவ் அகமதாபாத். எஸ், இண்டி பட்டன் ப்ராஜெக்ட்ஸ் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு எந்த ப்ராஜெக்ட் எடுத்து ரிவ்யூ பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அனதர் ஆல்பம் சாங் தாங்க. ஸோ இது என்ன சாங் பார்த்தீங்கன்னா, காதல் வச்சு செய்யுதே வர 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 காதல் வச்சு செய்யுதே. எஸ், காதல் வச்சு செய்யுது அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் தான் வந்து ஃபியூச்சர் ஃபாக்ஸ் மீடியா அப்படின்ற யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆல்பம் பிப்ரவரி 8 அன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன மூணு நாள், அதாவது இன்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா 70,000 பிளஸ் வியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. சாங் சூப்பரா இருக்கு. இது எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்கன்றத பாருங்க, ரிவ்யூல பார்க்கலாம். காதல் வச்சு செய்யுது, என்னடா இந்த சாங் இப்படி இருக்குன்னு வச்சிங்கன்னா, இது வந்து ரொம்ப அழகான ஒரு மெலடி சாங், ரொம்ப எமோஷனலாக ஒரு சாங். இந்த சாங்கோட கம்போசர் பார்த்தீங்கன்னா நவீன் ராஜ், இவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சாங்கோட எமோஷன் என்ன, ஃபீல் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அது ப்ராப்பராக சூப்பராக ஒரு அவுட் வந்து கொடுத்துருக்கு. இந்த சாங்கோட மூட் அந்த ஃபீல் வந்து சூப்பராக அப்லிஃப்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த பாட்டோட லிரிக்ஸ் ரைட்டரும் டேரக்டரும் ஒரே பர்சன் தான். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜ் தாரிக் அப்படின்றவர் தான். எனக்கு இந்த லிரிக்குன்னு முன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், பல்வி முடிஞ்சு சரணனுக்கு அப்புறமா இருக்கிற லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கேட்கும்போது நமக்கு அந்த ஃபீல் என்னன்றது நமக்கு புரியுது. லிரிக்கலாகவே சரி, நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த சாங்குக்கு ஏற்ற ஃபீல், அதுக்கான மூட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதோட எமோஷனை கேரி பண்ணுற மாதிரி நம்ம வோக்கல் கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டம் ஆக்சுவலாக. பட் இந்த டீம் அதை ரொம்ப ப்ராப்பராக பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். மேல் வோக்கல் பார்த்தீங்கன்னா நவீத், கீர்த்தி வாசன், நவீன் ராஜ் இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெய்மேல் லோக்கல் பார்த்தீங்கன்னா கஸ்தூபா அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. இதில் என்னங்க அவ்வளோ கஷ்டமான விஷயம் தான், கண்டிப்பாக சாங்குக்கு உயிர் கொடுக்குறது வந்து வோக்கலிஸ்ட்டு தாங்க. அதுலும் வந்து ஒரு லவ் சாங் ஒரு எமோஷன் கேரி பண்ணும்போது அதுக்கான வோக்கல் வந்து இவங்க வோக்கலே வந்து சூப்பராக கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் அந்த ஃபீமேல் வோக்கல் வரக்கூடிய லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட ஃபீல் அது என்ன கண்டென்ட்ன்றதை வந்து நம்மளுக்கு கரெக்டாக அப்படியே வச்சிருக்காங்க. அது கரெக்டாக சூஸ் ஆகி எல்லாமே அமைகிறதுன்னு சொல்லலாம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க், ஏன்னா டெஃபினட்டாக கேமரா ஒர்க் விஷுவலைசேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் இல்லை, ரெண்டு இல்லை, மூணு நாலு பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆதில், அஸ்வின், மொசின், அஃப்ரீக், ஸோ இவங்க நாலு பேர் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னடா நாலு பேர் அப்படின்னா, இது வந்து அவங்க பிரித்து போடாமல் எல்லாமே ஒன்னா கேமரா ஒர்க், சினிமாடோகிராஃபி அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த சாங்கோட டிஏ எடிட்டர், இன்டீரியருக்கு என்ன மாதிரியான ஒரு கலர் டோன் கொடுக்கணுமா, அண்ட் அவுட்டோரில் கொடுக்கும் என்ன மாதிரி கலர் டோன் கொடுக்குமா, அந்த சாங்கோட ஓப்பனிங் வந்து ஒரு மாதிரி ஃபேடாக வந்து ஆரஞ்ச் கலரில் ஸ்கைலாம் கொண்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு ஸ்டார்டிங் மூலம் புரியும், பட் சாங்கோட போக போக புரியும். ஓகே, வந்து டிஃபரன்ஷியேஷன் கட்டுறாங்க, அது ஃபீலுக்காக அதுக்கேற்ற மாதிரி கலர் டோனே செட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட்டிங்ல டக் டக்னு அப்படின்னா பிஜிஎம் போயிட்டு இருக்கும், அந்த டைம்ல எடிட்டுமே கிடக்கிறதுன்னு வரும். அந்த டைம்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணிருக்கோம். சிங்கிள் ஃப்ரேம்ல வந்து ஒரே கேரக்டர் 4-5 ஒர்க் பண்ற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அது ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்கு, அது ப்ராப்பராக எடிட்டிங்குமே கன்வே பண்ணிருக்காங்க, அந்த மியூசிக் எதாவது ப்ராப்பராக சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அபவுட் பிளானிங். இந்த டீம் வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சொல்றியே, அப்புறம் இந்த பாட்டு இன்னும் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. பொதுவாக ஆல்பம் சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிரிக்ஸ், கம்போசிங், விஷுவலு, கலர் கரெக்ஷனு, எடிட்டிங் இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த ஆல்பமில் நான் ரொம்பவே வந்து மனசில் டச் பண்ணது வந்து ஒருத்தரோட வாய்ஸ், யாருன்னு பார்த்தீங்கன்னா தீப்தி பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இதுக்கு வந்து பின்னாடி டைலாக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, டப் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த சோல் சூப்பராக அப்படி கனெக்ட் ஆச்சு. எப்படி வந்து வோக்கலுக்கு மேல் ஃபீமேலுக்கு வந்து அந்த சோல் கனெக்ஷன், அந்த கெமிஸ்ட்ரி வோக்கலில் ஒர்க் அவுட் ஆச்சோ, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் லீடுக்கு வந்துட்டு டைலாக் ஒன்று வரும். அந்த டைலாக் கொடுத்துருக்கு அந்த பொண்ணு பேர் தான் வந்து தீப்தி பாலசுப்ரமணியம். அவங்க வாய்ஸில் என்னமோ சோல் இருக்குங்க, அது சூப்பராக இந்த ப்ராஜெக்டை அப்லிஃப்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம், அந்த ஃபீலை சூப்பராக கனெக்ட் பண்ணதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன இந்த சாங் அப்படின்றது உங்களுக்கு கேள்வியாக இருக்குங்க. இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்கும் சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் காதல், கெரியர், மணி, ஃபேமிலி இதெல்லாமே ஒரு இடத்துல போய் நிற்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு காதல் தன்னோட வாழ்க்கை மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு கோட்பாடு தான் இந்த ஆல்பம் வந்து சொல்லியிருக்காங்க. என் வாழ்வென நினைத்த காதலி என் கை கோர்த்து நின்றது அந்த தருணத்தில், என் கரியரையும் கைப்பிடிக்க நினைத்தேன், அப்பொழுதுதான் புரிந்தது என் கரியரை கைப்பிடிக்கும் என்றால் இவள் கரங்களை நான் விட வேண்டும் என்று. ஆனால் நான் விடவில்லை, என் கணவன் அவள் மாறினாள், என் கனவை நான் அடைய. இதுதான் இந்த சாங்கோட ஒன்லைன் சொல்லலாம். ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு விடாமுயற்சி, இதெல்லாமே காதல் இசை என்றைக்கும் பிரிக்க முடியாத விஷயம். அந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரெண்டிங் ஆகணும், இது நிறைய பேருக்கு போய் ரீச் பண்ணணும். இந்த சாங் ஒரு இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம் இருக்க எல்லா மியூசிஷியனுக்குமே கனெக்ட் ஆகும். இதில் இன்னும் சூப்பராக சொல்ல ஸ்க்ரீன் டே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்றத அதுக்குள்ளேயே ஒரு கதையாக பண்ணுறது, அதுக்குள்ளே சாங் ஹிட் ஆகிட்டு அதுக்குள்ளே எல்லாமே வந்து இதிலேயே வந்து விஷுவலே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த சாங் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த சாங் 3 days 70K வியூ வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இன்னும் நிறைய வியூஸ் போகணும், யூடியூப் ட்ரெண்டிங், இந்தியா ட்ரெண்டிங்கில் வரணுன்றது எங்களோட விஷஸ். ஸோ ஹோப் கைஸ் நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டீமுக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட மார்க் 3.8 out of 5. நன்றி, வணக்கம், சீ அனதர் வீடியோ, தேங்க்யூ. ஆ, என்னடா நெகட்டிவ் சொல்லுங்கன்னு யோசிக்கிங்க, எனக்கு மேலே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன் தெரியுமா, இந்த சாங் வந்து ரொம்ப அப்படி கனெக்ட் ஆச்சு. மேபி நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பண்ண இதே டீம் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது
இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த மனசு தொட்ட விஷயத்த அவன் மிஸ் பண்ணாங்கன்னா நான் அதுக்கு நெகட்டிவ் இருந்தால் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வரையும் மனசு தொட்டுச்சு, நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.